நீலகிரி என்ற கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை ஜோரா கத்தினா. அந்த சத்தத்தை கேட்டு ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் எழுந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ அந்த பொம்பளை செவத்துக்கு தலையடிச்சுட்டு ஜோரா கத்திட்டு இருந்தா. எல்லாரும் அவளை தடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க, ஆனா யாராலையும் முடியல. அவ தலைய செவத்துக்கு ஜோரா அடிச்சுட்டு இருந்தா. அப்படியே அடிச்சு அடிச்சு அங்கேயே செத்து போயிட்டா. அடுத்த நாள் கிராமத்து ஜனங்க எல்லாம் கிராமத்து நடுவுல சேர்ந்தாங்க. கிராமத்தின் பெரியவர் வீரேந்திரா சொன்னாரு, நாங்க இனிமே பயந்து இருக்கிற நாள் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசை வரத்துக்குள்ள இந்த கிராமம் காலி ஆயிடும்னு நினைக்கிறேன். துஷ்ட சக்திகள் இந்த கிராமத்துக்கு வரும்னு இந்த தாள பத்திரங்களில் நம் முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. ஐயா, அப்ப எங்களுக்கு சாவு நிச்சயமா? சாவு எப்படி வரப்போதோ தெரியல. எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் சத்தமா சிரிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அங்கேயே ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுந்தா. அவ முகத்து மேல தண்ணி தூவி எழுப்பி விட்டாங்க. ஆனா எழுந்த உடனே செவத்துக்கு தலையை அடிச்சுட்டு அங்கேயே செத்து போயிட்டா. நடு ராத்திரியில இன்னொரு வீட்ல இருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. கிராமத்து ஜனங்க அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தப்போ வாணி பேய் பிடிச்ச மாதிரியே ஆடிட்டு இருந்தா. அவ கண்ணு வெள்ளையாடிச்சு. அவ முடி அப்படியே காத்துல பறந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னொரு வீட்டுல சஞ்சயும் இப்படியே செஞ்சிட்டு இருந்தான். அதே மாதிரி இன்னொரு வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு வீணா இதே மாதிரி சத்தமா அழுதுட்டு இருந்தா. அந்த மூணு பேரும் வாணி, வீணா அப்புறம் சஞ்சய் செவத்துக்கு தலையடிச்சுட்டு செத்து போயிட்டாங்க. அதே நேரத்துல பாவனி என்கிற சின்ன குழந்தை அல்லற சத்தம் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. பாவனிய அவங்க அப்பா எழுத்ததுனால அவ கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிட்டா. தீரஜுடனே போன் எடுத்து பேசினான். அண்ணா, பவுனிக்கு நடந்ததை எல்லாம் அவங்க கிட்ட சொன்னான். தீரஜையா, உங்க அண்ணன் யாரு? அவங்க இந்த பிரச்சனைக்கு முடிவு கொடுப்பாங்களா? எங்க அண்ணன் ஸ்ரீமான் பெரிய டாக்டர். எங்க நாட்டின் புத்தகங்களை படிச்சு அத பயன்படுத்திருக்கா. சுத்த சக்தியின் மீது எங்க பெரிய அண்ணன் வராரு. அவரு வராரு, இந்த பிரச்சனைக்கு முடிவு கொடுப்பார். ஸ்ரீமான் கிராமத்துக்குள்ள வந்த உடனே ஜோரா காத்து வீசுச்சு. மழையே இல்லாம மின்னல் அடிச்சுது. ஸ்ரீமான் தம்பி தீரஜ் வீட்டுக்கு நடந்துட்டு போறப்போ கிராமத்துல எல்லார் வீட்டுல இருந்தும் யார்தானா ஒத்துருது அலறல் கேட்டுட்டே இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்து தீரஜ் வீட்டுல பாவனியோட முகத்தை பார்த்தான். ஆமா பாவனி, உனக்கு என்னமாச்சு? அண்ணா, பாப்பாக்கு நேத்துல இருந்து இரு தம்பி, யாரோ என் கைத்து நசுக்கிற மாதிரி என் தலைக்கு ஜோர கல்லால அடிக்கிற மாதிரி இருக்கு. முகத்து மேல தலைக்கு கைக்கு காலுக்கு யாரோ ஊசியால குத்துற மாதிரி இருக்கு பெரியப்பா, என்னால தாங்க முடியல. தீரஜ், நான் இங்க உன்கிட்ட வரப்போ கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்ல இருந்து சத்தமா அலற சத்தம் அப்புறம் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நட, எல்லா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். தீரஜ் அந்த கிராமத்தின் ஜனங்க கூட ஸ்ரீமான் கிராமத்தின் எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்தான். ரொம்ப வீட்டுல எல்லாருக்கும் பேய் பிடிச்சப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ எல்லாரும் பாவனை சொன்ன மாதிரியே சொன்னாங்க. ஸ்ரீமான் எல்லாரோட நிலைமைய பார்த்து சொன்னான், தம்பி இந்த கிராமத்தின் கல்லறைக்கு என்ன கூட்டிட்டு போ. அத கீழே தோண்டி பார்த்தப்போ அங்க நிறைய மந்திரிச்ச பொம்மைகள் இருந்தது. அத பார்த்த உடனே ஸ்ரீமானுக்கு எல்லாம் புரிஞ்சது. கிராமத்தின் பெரியவரை கூப்பிட்டு எல்லாரையும் கிராமத்து நடுவுல கூப்பிட்டு, ஸ்ரீமான், அந்த பொம்மைகளுக்கும் இங்க நடக்கிற சாவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்களே எங்களையும் இந்த கிராமத்தையும் காப்பாத்தணும்னா எல்லாரும் கவனமா கேளுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாரும் ரொம்ப கவனமா
ஸ்ரீமான் சொல்றத ரொம்ப பயந்துட்டே கேட்டாங்க. இதுவரை நான் கேட்டது பார்த்ததுல இந்த பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இல்ல இடி குடும்பத்துக்கு வரும். ஆனா இங்க இடி கிராமத்துக்கு ஆகுறது என் வாழ்க்கையில முதல் தடவை பாக்குறேன். உங்க கிராமத்தின் மீது சூன்யம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சூன்யமா? இடி கிராமத்தின் மீதா? எதுக்காக? சூன்யம் பழி எடுக்கதான் இருக்கும். பணத்துக்காக, பெரிய பதவிக்காக, இல்ல யாரையாவது கொல்றதுக்காக செய்வாங்க. ஆனா இங்க வேற எதுக்கோ செய்யறாங்க. இல்ல செய்ய வைக்கிறாங்க. யார் இந்த மாதிரி செய்யறாங்க? சீக்கிரமாவே தெரியும். இதெல்லாம் நடக்கும்போது அங்க இருந்த ஒரு ஆள் சத்தமா கிறிச்சி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு ஸ்ரீமான கொல்ல அவன் கிட்ட போனான். ஆனா அங்க இருந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் அவனை தடுத்தாங்க. அவன் அங்கே சத்தமா சத்தம் போட்டு அழுதுட்டு ரத்த வாங்கி எடுத்து செத்துட்டான். நாளைக்கு காலையில நாங்க நீலகிரி வனத்துக்கு போகணும். கொஞ்சம் மறந்து அப்புறம் பாம்போட புத்தின் மண்ண தேவை. என் கூட வீரேந்திர அவங்க வருவார். ஸ்ரீமான் மற்றும் தீரஜ் நீலகிரி வனத்துக்கு போனாங்க. ஸ்ரீமான் மருந்துக்காக செடிய பிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல மலை கிட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை கிட்ட இருந்து மந்திரம் கேட்டுட்டு இருந்துச்சு. வீரேந்திரா, அந்த குடிசில யார் இருக்காங்க? அண்ணா, அங்க யாரோ முதியோர் இருக்காங்க. அவ சாதுவோ இல்ல பைத்தியமோ யாருக்கும் தெரியாது. கிராமத்துக்கு வந்தாலும் என்னைக்கும் யார்கிட்டவும் பேச மாட்டான். ராத்திரி ஆனா இப்படியே அழறிட்டு இருப்பா. அவனை யாரும் பார்க்க மாட்டான். வீரேந்திரா, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி அவனே தனியா அந்த மலை மேல இருந்த குடிசில் கிட்ட போனான். அந்த குடிசிலுக்கு கட்டிருந்த கருப்பு போதுகைய எடுத்து பார்த்தான். ஒரு சிறிய தர்க்க வெளிச்சத்தில் ஒரு நபர் கருப்பு உடையில் பல சிறிய பொம்மைகளை ஒரு ரங்கோலியில் வைத்தார். அந்த பொம்மைகளில் சில ஊசிகளால் குத்தப்பட்டிருந்தது, சில பொம்மைகள் நெருப்பினால் சுட்டப்பட்டிருந்தது. யார் நீ? இதெல்லாம் ஏன் செய்யற? நீ இத தெரிஞ்சுகிட்டு ஒன்னு பண்ண முடியாது. எங்கிருந்து போ? ஸ்ரீமான் அவனை பத்தி, அவன் படிப்பை பத்தி அந்த மந்திரவாதி கிட்ட எல்லாம் விவரமா சொன்னான். நான் இந்த கிராமத்து ஜனங்களை காப்பாத்த வந்திருக்கேன். நீ இந்த கிராமத்து மீது சூனிய செஞ்சிட்டு இருக்க. நான் இப்போவே கிராமத்து ஜனத்து கையில உன்னை கொல்ல வைக்கிறேன் பாரு. அண்ணா, நான் ஒரு மந்திரவாதி, யாரையும் அனவசியமா கொல்ல மாட்டேன். இதெல்லாம் என் கையில பண்ண வைக்கிறது விப்ருகா. அந்த வயசான மந்திரவாதி ஸ்ரீமான் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது குடிசலின் குரையில் தூங்கிக்கிட்ட உருவம் ஆடினது. பொம்மை அல்லாடுது அப்படினா விப்ருகா வரா. உன் வாழ்க்கை இப்போ சிக்கல் இருக்கு. எங்கிருந்து போ, இங்கிருந்து போ. வயசான மந்திரவாதி சொன்னதை எல்லாம் கேட்டு ஸ்ரீமான் வெளியில வந்தான். ஒரு பெரிய மரத்து பின்னாடி நின்னு அந்த குடிசிலையே பார்த்துட்டு இருந்தான். ஒரு பயங்கரமான ஆவி கருப்பு துணி போட்டு அந்த குடிசிலுக்குள்ள போச்சு. அப்படின்னா அந்த மந்திரவாதி சொன்னது நிஜம்தா? இந்த கிராமத்து மக்கள் பெரிய சிக்கல்ல இருக்காங்க. அவன் உடனே மலையில இருந்து கீழே இறங்கி வீரேந்திர கிட்ட ஓடி வந்துட்டான். வீரேந்திரா, அவங்களே சீக்கிரமா நடங்க. ஸ்ரீமான் வீரேந்திரா கூடவே கிராமத்துக்குள்ள வந்தாங்க. தீரஜையும் கிராமத்து ஜனங்களையும் சந்திச்சாங்க. கேளுங்க, சூன்ய சேருது ஒரு ஆள் இல்ல, விப்ருகா. விப்ருகா? விப்ருகான்னு யாரு? விப்ருகான்னா ரொம்ப சக்திசாலி ஆத்மா. இவ ஆளின் ரூபத்துல இல்ல ஜந்துவின் ரூபத்துல அவ என்ன வேணுமோ அதை சாதிப்பா. இப்போ விப்ருகா ஒரு ஆளின் ரூபத்தில் இருக்கான். தாழ்பத்திரத்தில் உங்கள் முன்னோர்கள் எழுதிய மந்திர சக்தியால் அவளால் கிராமத்தின் இலைக்குள் வர முடியல. அந்த மந்திரவாதியின் உதவியுடன் அவள் கிராமம் முழுவதும் சூன்யம் செஞ்சிருக்கா. அண்ணா, இதெல்லாம் ஏன் செய்ய வைக்கிறான்? அடுத்த அமாவாசைக்குள்ள இந்த கிராமத்தை முடிச்சிடுவா. அடுத்த அமாவாசையே இந்த அமாவாசை 900 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. அதே நாள் விப்ருகா கிராமத்துக்கு வந்து இடி கிராமத்தை அவ கையில வச்சுப்பா. ஏன்னா அவ முன்னாடி இங்குதான் இருந்தா. இப்போ திருப்பி இந்த இடத்தை வசம் பண்ணுக்க இப்போ வர அமாவாசைக்காக காத்திருந்து இடி கிராமத்து ஜனத்துக்கு தொந்தரை கொடுக்க இவ்வளோ நாள காத்திருந்து இப்போ வரா. கிராமத்து ஜனத்தை ஏன் கொல்லணும்? அடுத்த உண்மையான ரகசியம் என்னன்னா, கிராமத்து ஜனங்க கூட மந்திரவாதி ஏன் கொன்னு எல்லார ஆத்மாவையும் வசம் பண்ணிக்க அவ எல்லா ஆத்மாவுக்கும் தலைவியாக நினைக்கிறான். இப்போ வர அமாவாசை தான் அவளோட முகூர்த்தம். ஆனா இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னா, திருக்கட்டி தீபம் வெறிச்சோடைய கிராமம் விப்ருகா வருகையில் 10 விளக்குகள் அதன் முடிவு. அண்ணா, எதுவுமே புரியல. அமாவாசைக்குன்னு 2 நாள் தான் இருக்கு.
எல்லார கிராமத்தை விட்டு வெளியில போங்க. நீங்க கூட வெறும் 10 பேர் மட்டும்தான் இந்த ஊர்ல இருங்க. அனைவரும் உடனே கிராமத்தை விட்டு போங்க. ஸ்ரீமான் சொன்ன மாதிரியே எல்லாரும் கிராமத்தை விட்டு வெளியில போனாங்க. ஸ்ரீமான் கூட கிராமத்தின் 10 பேர் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கும் ஒரு குகைக்குள்ள இருந்தாங்க. அந்த அமாவாசையின் நாளும் வந்தது. தூரத்தில் மந்திரவாதி, அவருக்கு பின்னால் கருப்பு உடையில் கிராமத்துக்குள் அடியெடுத்து வச்சான். கிராமத்தின் நடுவே வந்து, விப்ருகா, நீ சொன்னபடியே இந்த கிராமத்தை நான் உனக்கு தரேன். இப்போ என்ன விட்டுடு. விட்டுடணுமா? சரி. இப்படி சொல்லி விப்ருகா மந்திரவாதியை கழுத்து நினைச்சு அங்கேயே கொன்னுட்டா. விட்டுட்டு போ, இந்த பூமியை விட்டுட்டு போ. விப்ருகா கிராமத்தின் நடுவுல உட்காந்து கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்லிட்டு இருந்தா. ஸ்ரீமானுடன் சேர்ந்து 10 கிராமத்தின் மக்கள் தீபங்களை ஏற்றினார். அந்த 10 ஜோதிகளில் அர்ப்பணிக்கப்பட்ட சக்தியை ஸ்ரீமான் பயிற்சினார். அந்த தீபங்கள் எரிய ஆரம்பிச்சது. அந்த 10 பேரும் விப்ருகாவை நலபுரமும் சுழ்ந்து கொண்டு நின்றார். விப்ருகா தன் கண்களை திறந்து அனைவரும் பார்த்து மந்திரம் சொல்லும் முன், 10 தீபங்கள் தலையின் அலங்காரம் உம் முடிவு. 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 அந்த 10 பேரும் தீபங்களை விப்ருகாவின் தலைமையில வைத்து ஸ்ரீமான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. விப்ருகா அலறி சதை கட்டியாக மாறினாள். இப்போ நிறுத்தாம எல்லாரும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அவளோட சதை கட்டி எலும்பு கூடாக மாறியது. எரிஞ்சி சாம்பல் ஆகியது. அன்று முதல் நீலகிரி கிராமத்தில் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க.